கில்மிஷா, என்ன ஒரு வாய்ஸ் யா உனக்கு! எந்த பாட்டு எடுத்தாலும் உன்னோட வாய்ஸ், உன்னோட சிங்கிங் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. வார வாரம் ஜி தமிழில் சரிகமப்பா நிகழ்ச்சி பார்க்கறத விட நம்ம அசானியும் கில்மிஷாவும் என்ன பாடப்போகிறாங்கன்றத பார்க்குறதுல தான் ஈழத்தமிழர்கள் பலரும் ஆர்வமாக இருக்காங்க. சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் 3 பாடிட்டு இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான 2 போட்டியாளர்களாக அசானியும் கில்மிஷாவும் இருக்காங்க. செலெக்ஷனில் செலக்ட் ஆகி ஒவ்வொரு வாரமும் அசத்தலை பாடி ஜட்ஜஸ் கிட்ட பாராட்ட வாங்கிட்டு இருக்காங்க யாழ்ப்பாணத்து கில்மிஷா. இன்னொரு சைடு வந்து செலெக்ஷனை தவற விட்டாலும் தன்னோட டேலண்ட் மூலமாக ஒட்டுமொத்த சரிகமப்பா அரங்கையும் அசரடித்து பாடிட்டு இருக்காங்க மலையகத்து அசானி. என்னதான் திறமையான சக போட்டியாளர்கள் இருந்தாலும் வார வாரம் இவங்க 2 பேரையும் வச்சு தான் டிஆர்பியை ஏற்றிட்டு இருக்கு ஜி தமிழோட சரிகமப்பா. கடந்த வாரம் ட்ராமா அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரவுண்ட்ஸ், அதாவது போட்டியாளர்கள் பாடுறதோடு மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செய்யணும். கில்மிஷாவை ஜி தமிழில் மட்டும் பார்த்து தெரிஞ்சவங்களுக்கு அவள் ஒரு கை தேர்ந்த நடிகை மற்றும் நடன கலைஞர்னு தெரியாது. கில்மிஷா இலங்கையில் பல குறுப்படங்கள் மற்றும் பாடல்களையும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட தம்பியோடு சேர்ந்து பல மேடை நிகழ்ச்சிகள்லையும் டான்ஸ் ஆடிருக்காங்க. அதனால் இந்த ரவுண்டை வந்து தன்னோட லெஃப்ட் ஹேண்டை போல ஃபீல் பண்ணி நடுவர்களின் பாராட்டுகளையும் அள்ளி இருக்காங்க. பஞ்சதந்திர திரைப்படத்தில் வந்த வந்தேன் வந்தேன் பாடலை நித்யஸ்ரீ மகாதேவன் போல பாடியது மட்டும் இல்லாமல் சிம்ரனின் வேஷம் போட்டு நடிப்புலையும் பின்னிட்டாங்க. ஜட்ஜஸ் எல்லார்ட்டையும் இருந்து நல்ல கமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதுலேயும் ஸ்ரீனிவாஸ் சார் சொன்ன கமெண்ட்ஸ் வந்து ஹைலைட் ஆனது. உன்னோட குரலை நல்ல முறையில் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு இசையமைப்பாளர் பாட்டு கொடுத்தா நீ ஒரு பெரிய சூப்பர் ஹிட் பாடகியாக வருவேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சில பாடகர்களை மட்டும்தான் எப்படி வேணாலும் பாட வைக்கலாம் அப்படியான ஒரு குரல் வந்து உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீனிவாஸ் சார். வார வாரம் கில்மிஷாவை புகழ்ந்துகிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தார், அவருக்கு ஒரு படத்துக்கு இசையமைக்கிற சான்ஸ் கிடச்சா அதில் கண்டிப்பாக கில்மிஷாவையும் பாட வைப்பேன் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தார். ஆக மொத்தத்தில் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கில்மிஷாவுக்கு தென்னிந்திய சினிமாவில் பாடுற வாய்ப்பு கன்ஃபார்மாக கிடைக்கும். உன்னோட வாய்ஸை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கம்போசர் உனக்கு பாட்டு கொடுத்தானா நீ வந்து கண்டிப்பாக யூ வில் பி எ சூப்பர் ஹிட் சிங்கர். இன்னொரு சைடு வந்து ரொம்ப சைலண்ட்டாக சமத்தாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க அசானி. இந்த முறை பாடுறது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செஞ்சு ஆடவும் செய்திருக்காங்க. அசானியோட பாட்டுகள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அசானி அப்படின்னாலே ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த டைம் வந்து அதிலேருந்து வெளியில் வந்து பாடியிருக்காங்க, அதுவும் ரொம்ப நல்லாவே பாடியிருந்தாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஜோனர் மாற்றி பாடினதால் பலருக்கும் பிடிக்கலை. அசானியை ஜீ தமிழ் இடையில் கொண்டு வந்து தங்களோட டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிவிட்டு இடையிலே கழட்டி விட போகிறதா அப்படி சொல்லியும் பல சோஷியல் மீடியாக்கள் எழுதிட்டு இருக்காங்க. உன்னோட லைஃப் ஒரு ஸ்டோரி, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து 6 கோடி மக்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு ஜட்ஜ் விஜய் பிரகாஷ் சொன்னதெல்லாம் வேற ரகம். இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோக்களை வந்து வெளிறதை விட போட்டியிட்டு அவங்கவுங்க டேலண்ட்டை நிரூபிக்கிறதே பெரிய விஷயம். அந்த வகையில் நம்ம கில்மிஷாவும் அசானியும் அதை பண்ணிட்டாங்கன்றது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. VGTV HD